வணக்கம். மருந்தை உணவு அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போறது பிரண்டை பொடி. முதல்ல பிரண்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பிரண்டை, இதற்கு வஜ்ரவல்லின்னு இன்னொரு பெயர் இருக்கு. இது எப்படி நமக்கு நன்மைகள் செய்யுதுன்னு பற்றி பார்க்கலாம். இதுல அதிகமா கால்சியம், விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ இருக்கிறதால அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, பிடிப்பு, வலி போன்றவற்றுக்கு இது சிறந்த நிவாரணின்னு கூட சொல்லலாம். உடலை சுறுசுறுப்பாக வச்சிருக்கும் மூளை நரம்புகளை வந்து பலப்படுத்தும். அதனால ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஸோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு வாரம் இருமுறை சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஞாபக சக்தி அதிகரிக்க இது உதவும். பசியை தூண்டும், எலும்புகளுக்கு சக்தியை கொடுக்கும். அண்ட் எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க தினமும் பிரண்டையை எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே எலும்பு கூடிடும். ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதால இதயத்தை வலிமையாக்குது. அதே போல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிரண்டை பொடியை அவங்களோட டயட்ல சேர்த்துக்கலாம். கூடவே பயிர் நோய்க்கு இது ஒரு அருமையான மருந்துன்னு கூட சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிரண்டை பொடியை எப்படி பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தனியா, மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, புளி ஒரு எலுமிச்சை அளவு, வெல்லம் ஒரு ஸ்பூன், பிரண்டை ஒரு கைப்பிடி அளவு, தேங்காய் அரை மூடி, உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாவையும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றவாறு மிளகை வந்து சேர்த்துக்கோங்க. பின்பு கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி கிளீன் பண்ணி வாஷ் பண்ண பிரண்டையை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பிறகு அதே எண்ணெயில் அரை மூடி தேங்காயை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அதே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்ச எல்லாத்தையும் சூடு தணிஞ்சதும் முதல்ல தனியா மற்றும் மிளகு சேர்த்து அரைச்சிக்கிட்டு பிறகு ஒரு எலுமிச்சை அளவு புளி, ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் மற்றும் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்தது பிரண்டையும் தேங்காயையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான், பிரண்டை பொடி தயாராகிடுச்சு. இது சூடான வெள்ளை சாதத்தில் போட்டு சுத்தமான நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அவ்வளவு ருசியாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய காணொளி பிடிச்சிருந்ததுன்னா பதியுங்கள், பகிருங்கள், விரும்புங்கள், மணியொலியை அழுத்தி விமர்சனத்தை எழுதுங்கள். நன்றிகள்.